Riser, shirts and trousers. ஐநா சார் படுத்துட்டு பிடிச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்க. அது வந்து தளபதி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தாரு. பணியில் அப்படியே படுத்துட்டு பண்ண சொல்ல அது ஒரு ஷார்ட் போச்சு. கையை வைக்கவே முடியாது கீழே, அவர் ஃபுல் பாடியை படுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஐநா பார்த்தோன்னே சரி ஐநாவில் எதனா ஒன்று இருக்கும், சார் கூட எதனா ஒரு கட்டி பிடிச்சி விடுற மாதிரி எதனா ஒரு சீன் இருக்கும், நம்ம அதை சான்ஸை இது பண்ணிக்கலாம், பிடிச்சா விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்லாம் வந்து ஹேண்டு கீழே சொல்லி ஸ்னோவில் இவ்வளோ ஹேண்ட் போயிடும். பொஷன் இதாக இருக்கணும், இந்த பொஷனில் ரன் பண்ணணும், இந்த பொஷனில் தான் பார்க்கணும், இந்த பொஷனில் தான் இது பண்ணணும், அப்படி தான் இருக்கணுமே. இப்போ எதனா ஃபைட் சீனில் கூட அவர் அடிக்கிற மாதிரி இருந்தாருன்னா அந்த ஷார்ட் அப்போ மட்டும்தான் அந்த கேமராவில் தெரியும் அவர் அடிக்கிறாருன்னு. அந்த அடித்து முடிச்சு அந்த ஷார்ட் முடியுதுல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அங்கே இருப்பார். என்னப்பா ஓகேப்பா, கிட்ட போயிடுவார், கிட்ட போயிட்டு தூக்கி வர்றது ஓகேவாப்பா, நல்ல ஆள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இதுமாரி ஃப்ளோரில் ஓடுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும். அந்த ஸ்னோவில் ஓடுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஹேண்டே உள்ளே போயிடும், ஹேண்ட்லேருந்து நம்ம வச்சு அந்த பனி கட்டிகளெலாம் தூக்கி தூக்கி ஓடுற சொல்ல ரொம்ப ஸ்டாமினா. தளபதி சார் கூட ஃபைட்டா, நம்ம எப்படி போட முடியும் ஃபைட்டு? லயன், டைகர் அண்ட் மங்கி அவங்களோட பொஷன்லாம் நார்மலாக ஒரு டாக் எப்படி நிற்குமோ அப்படி மட்டும்தான் நிற்கும், ஓகேவா? ஆனால் ஐநா பொஷன் மட்டும் கீழே ஒரு பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஓகேவா? ஒரு இந்த ஷேஃபில் தான் இருக்கும். அந்த அந்த ஷேஃப் வந்து இப்படி இருக்கும், ஐனாவோட ஷேஃப், ஓகேவா? இப்போ லைன்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கோங்க, இப்படி தான் இருக்காங்க ஃபுல்லாக. ஐனாவோட ஷேஃபு இப்படி இருக்கும், ஓகேவா? இப்படிக்கு இப்படி கீழே இறங்கிட்டு இப்படி இருக்கும். அதை பொஷன் இப்படி பார்க்குறது, அது ஓடுறது பார்க்கும் இதாக இருக்கும் அந்த பொஷன். அதை வாக் பண்ணிவிட்டு அங்கே யாருன்னா இருக்காங்களான்னு இப்படி ஒரு லுக்கு இப்படி பார்க்கும், பார்த்துட்டு இப்படி திரும்ப சொல்லும், அவங்க கிட்ட வர சொல்லோ இப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கும். அது நம்மளுக்கு சிங்கத்தோட ஒரு டெரராக இருக்கும். ஐநாக்கு டூப் போட்ட ரியல் ஹைனான்னு கூட சொல்லலாம். கலைமணி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரெண்டு பேருக்கும் அந்த சேசிங் சீன் எல்லாம் இருந்துச்சு ரெண்டு. அதுதான் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் மூவி ஒரு சொல்ல பாருங்கள், அந்த ஷார்ட்டு சூப்பராக இருக்கும், ஓகேவா? நல்லா இருக்கும் அந்த ஷார்ட்டு பார்க்க சொல்ல. அந்த ஷார்ட் எடுக்க சொல்ல தான் எனக்கு பயங்கரமாக மூச்சு ரொம்ப வாங்கிருச்சு அந்த அந்த இடத்துல, ஓகேவா? சாருக்கும் ரொம்ப வாங்கிருச்சு. அப்போ தான் சார் வந்து என்கிட்ட கேட்டார், அந்த ஷார்ட் முடிச்சுட்டு போய் அப்படியே நான் படுத்துட்டேன், அந்த ஸ்னோலேயே படுத்துட்டேன், என்ன ப்ரீத் அண்ட் வித்ர் பண்ணிகிட்ருக்கேன் பொறுமையாக. அப்புறமேட்டு சார் வந்து என்னப்பா ஓகேவா பரவாயில்லையா ரொம்ப வாங்குதில்ல அப்படின்ட்டு அவரே சொல்கிறார், ஆமாம் சார் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஐனாவோட மேக்கிங் சீன் அது எப்படி இருந்தது? நான் ஐனா பண்ண சொல்ல எப்படி இருந்துச்சுன்னா, தளபதி சார் கூட பண்ண போகிறோமே அப்படின்ட்டு ஒரு ஆவல் பயங்கரமாக இருந்துச்சு. அவரை பார்க்கணும், பண்ணணும், அவர் கூட சேர்ந்து என்னென்ன சீன் வரும் அப்படின்ட்டு நான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்தேன். ஒன்று சார் கூட இதுமாரி கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி எதனா சீன் வருமா, எதனா ஒரு சான்ஸ் கிடைக்குமே, அவர் கையை தொடலாமா? ஏன்னா பீஸ்ட் பண்ண சொல்ல அவர் ஹேண்டெல்லாம் இப்படி தான் பிடிச்சிட்ருப்பேன், நான் இப்படி பார்த்துட்ருப்பேன் அவர் ஹேண்டெல்லாம் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும், ஹேண்டெல்லாம் பார்த்துட்டு ரசிப்பேன், என்னடா இப்படி இருக்கா போல அப்படின்ட்டு நான் ரசிப்பேன். அதுக்கப்புறம் சரி ஐநா பார்த்தோம்னா சரி ஐநாவில் எதனா ஒன்று இருக்கும், சார் கூட எதனா ஒரு கட்டி பிடிச்சி விடுற மாதிரி எதனா ஒரு சீன் இருக்கும், நம்ம அதை சான்ஸை இது பண்ணிக்கலாம், பிடிச்சா விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்லாம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ லவ் அவர் மேலே, சின்ன வயசுலேருந்து ரொம்ப லைக் பண்ணலை அதனால். நீங்களும் தளபதியும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு சீன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? தளபதி அந்த ஐநா சார் படுத்துட்டு பிடிச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்க. அது வந்து தளபதி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தார். ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி நான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நேர்லேருந்து பார்க்க சொல்லுவோம், தளபதி சார் அந்த பணியில் அப்படியே படுத்துட்டு பண்ண சொல்ல அது ஒரு ஷார்ட் போச்சு, ஓகேவா? சொல்ல முடியாது, அவர் படுத்துட்டு பண்ண சொல்ல அந்த கோல்டுலாம் கையை வைக்கவே முடியாது கீழே, அவர் ஃபுல் பாடியை படுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாம், ஸ்னோவில் படுத்துட்டு பண்ணி அந்த கட்டையை வச்சு அந்த ஷார்ட்டு சூப்பராக பண்ணார். ஸோ இப்போ வந்து தளபதி வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து கேட்டார் எப்படி இருக்காள் ஓகே அப்படின்ற மாதிரிலாம். ஸோ கண்டினியூஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ கூட யாராவது இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுறப்ப அவர் கூட ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்ஷியஸாக பார்த்துப்பாரா? கண்டிப்பாக அவர் அப்படி தான் பார்ப்பார். இப்போ எதனா ஃபைட் சீனில் கூட அவர் அடிக்கிற மாதிரி இருந்தாருன்னா அந்த ஷார்ட் அப்போ மட்டும்தான் அந்த கேமராவில் தெரியும் அவர் அடிக்கிறாருன்னு. அந்த அடித்து முடிச்சு அந்த ஷார்ட் முடியுதுல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் தளபதி அங்கே இருப்பார். என்னப்பா ஓகேப்பா, கிட்ட போயிடுவார், கிட்ட போயிட்டு தூக்கி வர்றது ஓகேவாப்பா, நல்ல ஆள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை என்கேஜ் பண்ணுவார்.
ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பீஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் நிறைய இன்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம தளபதி படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்றப்போ நீங்கள் யோசிச்சிங்களா அவர் நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படின்ற விஷயம், நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்களா? நான் வந்து அங்கே காஷ்மீர் போனவனே ஃபஸ்ட் நாள் ஷெடியூலில் வந்து யாருமே இல்லை, அங்கே என்னை பார்த்துறாங்க போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ரெண்டாவது நாள் வாங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, டுமாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அடுத்த நாள் ஷார்ட்டில் வர சொல்ல எல்லோரும் டேரக்டர் சார், அன்பரி மாஸ்டர்ஸு எல்லாமே இருந்தாங்க. இருக்க சொல்ல சாரை நான் பார்க்கவே இல்லை, என்னடா சாரை பார்க்கவே இல்லையே நம்ம, என்ன எங்கே இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இறங்க நான் போகல காரில், காரில் இறங்கி எல்லோரும் ஏன்னு சொன்னப்போ நான் தூரத்தில் அதேமாரி தான் நின்றுட்டு இருந்தேன், ஓரமாக சரி ரொம்ப கோல்டாக இருக்குன்ட்டு ஓரமாக நின்று இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிட்ட நானே போனேன், கிட்ட போட்டவொடனே ஷாக் ஆகிட்டார், என்னடா எப்படி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஏன்னா ஹைனாவா அப்படின்னா, எஸ் சார் அப்படின்னு சொன்னேன். சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஹைனாவோட ஒரு சீன் இருக்க போகுது அப்படின்றத வந்து டைரக்ஷன் டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஓகே ஹைனானா இப்படி ஓடுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அதுதான் நான் இப்போ ஃபஸ்ட் நாள் நம்ம சென்னையில் ஷூட் இருக்க சொல்ல அவங்க ஒரு ஸ்டேஜ் ரூமில் கூப்பிட்டு இதுமாரி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரில் போட்டு காமிச்சாங்க லேப்டாப்பில், இதுமாரி ஹைனா இப்படி தான் ப்ரோ, இந்த ஹைனா ஐனா மாரி நீங்கள் பண்ணணும், ஐனா மாரியே நீங்கள் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சொன்னேன், என்னடா இது ஃபுல்லு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருக்குது, நம்ம பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு. பண்ணாத ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு கை நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துமே, இது ஒரு மேட்டரை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பீச்சுக்கு போயிட்டு நான் கிளாஸில் பீச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன், பண்ணிகிட்டு இருக்கோ சும்மானா ஐனா மாரி நிற்கிறது, ஐனா மாரி பொசிஷன் பண்ணுறது, ஐனா மாரி ஓடி பார்க்குறது, அது அங்கேவே எனக்கு ஒரு 10 days நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ண பண்ண எனக்கு அதோட ஸ்டைல்ஸு அந்த இதெல்லாம் வந்து எனக்கு இதுவாகிடுச்சு. ஏன்னா இங்கே பண்ணால் தானே நம்ம போய் அங்கே போய் காஷ்மீரில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இங்கே அங்கே நம்ம செட்டில் நடந்தது வந்து சரி அங்கே போய் ஏதோ ஒரு கிரவுண்டில் பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும், ஏதோ ஒரு ஸ்பாட்டில் பண்ண போகிறது தான் தெரியும். அங்கே போய் இந்த ஸ்னோவில் பண்ணுவோம் அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது, அங்கே போனால் டோட்டலாக சேஞ்சே வேறு. ஓகேவா, அதான் ஹேண்டு கீழே சொல்லி ஸ்னோவில் இவ்வளோ ஹேண்டு போயிடும், நம்ம இவ்வளோ தான் பொசிஷன் இதாக இருக்கணும், இந்த பொசிஷனில் ரன் போடணும், இந்த பொசிஷனில் தான் பார்க்கணும், இந்த பொசிஷனில் தான் இது பண்ணணும், அப்படி தான் இருக்கணுமே. இப்போ நம்ம ஓடுறது அந்த ஒவ்வொரு டைமும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆ இருக்கும், அப்படி இருந்தால் கூட நம்மளால் இது பண்ண முடியாது, ப்ரீத் அண்ட் பிரீத் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு எப்படின்னா அந்த பதட்டம் ஒன்று அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, பாடிலாம் லூஸ் ஆகிடும் ரன்னிங், ஏன்னா அந்த நம்ம நார்மல் இதுமாரி ஃப்ளோரில் ஓடுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும், அந்த ஸ்னோவில் ஓடுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஹேண்டே உள்ளே போயிடும், ஹேண்ட்லேருந்து நம்ம வலிச்சு அந்த பண்ணி கட்டிக்கெல்லாம் தூக்கி தூக்கி ஓடுற சொல்ல ரொம்ப ஸ்டாமினா இதுவாகும், குறையும். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு இந்த லியோ டீம்லேருந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க? லியோ டீம்லேருந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா, அன்பரி மாஸ்டர் அவங்க தான் மெயின், ஏன்னா அவங்களால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். அவங்க தான் எனக்கு இந்தமாரி ஷூட்லாம் சொல்லியிருக்காங்க, நான் ஐலாண்ட்க்கும் அவங்க தான் சொன்னாங்க, பீஸ்ட்டுக்கும் அவங்க தான் சொன்னாங்க. இப்போது லாஸ்ட்டு லியோ மூவி நான் பண்ண படமே இந்த மூணு படம் பெரிய படம், அதுவே அன்பரி மாஸ்டர் சொன்னது தான், அவங்க சொன்னதால தான் நான் இங்கே இருக்கேன். தளபதி சாரை மீட் பண்ணது ஒரு காரணம்னா அவங்க மட்டும்தான். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக தளபதி ஃபேன் இல்லையா? குழந்தையிலேருந்து தளபதியே விட்டே தர மாட்டீங்க, ஆனால் அவர் கூட ஃபைட்டிங் சீன்லாம் இப்போ பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்போ ஃபைட் சீன் வந்து அப்படி நான் பண்ணலை, அதை என்ஜாய் பண்ணி தான் நான் பண்ணேன். ஓகேவா, தளபதி சார் கூட ஃபைட்டா நம்ம எப்படி போட முடியும் ஃபைட்டு, அதாவது ஒரு ஜாலி ஃபைட் அது, அதுமாரி போட்டுட்டேன். ஓகே, எங்கேருந்து உங்கள் ஜேர்னி ஆரம்பித்தது, உங்களுடைய முதல் படம் அந்த மாதிரி? அதுதான் ஜேர்னி வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் மெயின் எனக்கு, ஜிம்னாஸ்டிக்ஸ் மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜிம்னாஸ்டிக்ஸ் அதில் தான் நான் இங்கே இருக்கேன். ஜிம்னாஸ்டிக்ஸ் நான் பீச்சில் ப்ராக்டிஸ் எவ்வியோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பண்ண சொல்ல நிறைய பேர் வந்து பார்க்குறதும், ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஆக்டர் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, பார்த்துட்டு அந்த பையன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு எதனா ரோல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இதுமாரி சின்ன சின்ன ஷோஸு அதெல்லாம் பண்ண வச்சுருப்பாங்க. நான் அந்த சின்ன சின்ன ஷோஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்தவனையும் இந்த சின்ன சின்ன மூவிஸ் இதுமாரி ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க கண்ணிலலாம் நான் தென்பட ஆரம்பிச்சிடுவோன்னு அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சின்ன சின்ன மூவிஸு சின்ன சின்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்த மூவிஸில் கூட நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணதே விஜய் சார் மூவி தான், கத்தி பட மூவிலாம் நம்ம ஷூட் நடந்துருச்சு. அப்போலாம் விஜய் சாரெல்லாம் நான் ஒரு 100 பேர் அதில் ஒருத்தனா நின்று நான் பார்க்குறேன் ஒரு தூரத்தில் இருந்து. சரி சார் அங்கே இருக்காரு, இப்போ ஓடுவேன் குதி குடுகுடுன்னு ஓடுவேன், சார் அங்கே இருக்காரு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலானே அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். திரைப்பட ஷூட்டிங்கெல்லாம் கிட்டேருந்து பார்த்தேன்,
இங்கே இருக்கோ கிட்டேருந்து பார்க்க அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. அது நான் ஷூட்டிங் விஜய் சார் மூவி போயிட்டாலே விஜய் சாரை வெச்ச கண் வைக்காமல் பார்ப்பேன், ரொம்ப சைட் அடிப்பேன். நானே சைட் அடிப்பேன், என்ன இவ்வளோ கலராக இருக்கார் போல், அவ்வளோ அழகாக இருக்கார் போல், ஸ்டைலு எல்லாத்துக்கும் ஸ்டைலு, இப்படி திருமண ஸ்டைல் ஆ சொல்லியிருக்கேன் சார். செம்மையாக இருக்கீங்க சார், எப்படி சார் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எந்த சைடு திரும்பினாலும் நீங்கள் நான் உங்களை பார்த்து தான் சார் இருக்கேன், தேங்க்யூப்பா தேங்க்யூ அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ நம்ம ஒருத்தரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கிறோம், நேரில் அவர் கூட நமக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ அவர்கிட்டருந்து வர அப்ரிஷியேஷன் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களோட ஒர்க் பார்த்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ண மொமெண்ட்ஸ் இருக்கா? அதான் நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன்ல, என் ஜிம்னாஸ்டிக்ஸ் வீடியோ தளபதி பார்த்தா அந்த வீடியோ எப்படி எனக்கு நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து எங்கேயோ ஜிம்னாஸ்டிக்ஸ் எங்கேயோ பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா, டிவிலலாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர்லாம் பார்ப்பாரா, அவர் பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசை, நம்ம வீடியோலாம் அவர்கிட்ட காட்டணும் காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த தருணம் வந்து எனக்கு பீஸ்டில் தான் நடந்துச்சு, அந்த மூமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன், எப்பயுமே மறக்க மாட்டேன். தூக்கத்துலேருந்து ஏபி கேட்டால் கூட அந்த மூமெண்ட்டை நான் சொல்லுவேன், ஏன்னா அது எனக்கு ரொம்ப மிஸ்ஸே பண்ண முடியாத ஒரு அனுபவம் அது. விஜய் சார் வந்து என்கிட்ட பேசினது எப்படின்னா, நான் உள்ளே அந்த டூப் ஷாட் போட்டுட்டு பீஸ்ட்டு மூவி வில்லன் மெயின் வில்லன் டூப் உள்ளே போட்டுட்டு வர சொல்லி விஜய் சார் என்னை பார்த்து சிரிச்சிட்டார், எனக்கு தளபதி சிரிச்சிட்டா. நான் உள்ளே போனோடனே தளபதியை பார்த்தோன்னே எனக்கு கை காலெலாம் அப்படியே ஆடிடுச்சு, ஐயோ தளபதியை பார்த்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக ஷேக் ஆயிடுச்சு கிட்ட. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினார், பார்த்து சிரிச்சுட்டு ஹாய்ப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார், கலைமணி சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, கொஞ்ச நேரம் தோல் மேலே கை போட்டு பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வந்துச்சுன்னா அப்படி போயிட்டார். அதுமாதிரி ரெண்டாவது நாள் ஷெட்யூல தான் செட்டுவில் வர சொல்லும் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு இருந்தார் டேரக்டர் சார். நான் பின்னாடி ஓரமாக அங்கே நின்றுருந்தேன், யாரோ மாரி நின்றுருந்தேன், அப்போ காஸ்ட்யூம்லாம் போடல, என்னோடய காஸ்ட்யூமில் தான் நான் இருந்தேன், நின்றுருந்தேன். அப்படியே திரும்பி பார்த்தாரு நான் இருந்தேன், அப்படியே அங்கிட்ட வந்து தோல் மேலே கை போட்டு எப்படி இருக்குது உடம்பலாம் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பார், எப்படி ஓகேவா கலை அப்படின்ட்டு கேட்பார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடியோ நான் பார்க்கணும், ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறோம், எனக்கு கை கால் ஓடவே இல்லை, என்ன சாரு நம்ம வீடியோ அதான் நான் ஃபஸ்ட் நாளே ஷேர் பண்ணதுமே, ஜிம்னாஸ்டிக் மாஸ்டராக இருக்கேன் சார், நான் ஜிம்னாஸ்டிக் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ காட்டுறேன், வீடியோ பார்க்க சொல்ல நான் அதான் விஜய் சார் கூட என் மொபைலில் பார்க்குறாரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற வீடியோ பார்த்துட்டுருக்கேன், நான் கூட நின்றுட்டுருக்கேன், நின்று பார்க்க பார்க்க அவர் ஒரு ஒரு நான் பண்ணுற மூவ்ஸ்லாம் பார்த்து ஓ சம அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே அவர் சொல்லியிருக்கிறார், நான் கூட வந்து பார்த்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் சார் அப்படின்ட்டு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதை பார்த்து சூப்பராக பண்ணுற எப்போதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, நான் இதுமாரி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இந்த ஜிம்னாஸ்டிக் வீடியோஸ்லாம் பார்த்தார் இல்லையா, அவர் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இதெல்லாம் எப்படி பண்ணுவேன் அப்படிலாம் கேட்டாரா? அப்படிலாம் கேட்கல, அவர் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு மூவை பார்க்க சொல்லி அவர் மெய் மறந்து பார்க்குறாரு, என்ன இப்படி பண்ணுறான் அவன் அப்படின்னு தான் பார்க்குறாரு, ஷாக்காக பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஒரு விஷயம் நான் அவர் ஃபேஸை நான் பார்த்துட்ருக்கேன், கிட்டேருந்து பார்க்குறேன், கிட்டேருந்து பார்த்துட்ருக்கேன், எதனா வாவா சொல்லுவாரா அப்படின்ட்டு அவர் அவர் மனசுக்குள்ளேயே அப்படி சொல்கிறாரு. எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து இப்போ டான்ஸ் ரிஹர்சல்லாம் பண்ணுறப்ப அப்படியே காமாக அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து கேமரா முன்னாடினா பயங்கரமாக ஃபயராக பெர்ஃபார்ம் தான் சொல்கிறேன். தளபதினா தளபதி தான் வேறு லெவல். அதான் நான் வந்து டிவியில் பார்த்து வீட்டில் டிவி பார்த்து தளபதி என்ன இப்படி டான்ஸ் ஆடுறாரு அதை நேரில் நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு சைலண்ட்டாக தான் இருப்பா போல், சைலண்ட்டாக தான் சேரில் அவர் சைலண்ட்டாக வருவார், இதுமாரி உக்காஞ்சிட்ருப்பார். இந்த டேக்குன்னு சொல்லிட்டா போதும், எப்படி மாறுவாருன்னு தெரில, அந்த நெருப்புன்னு சொல்லுவாங்களே அந்த நெருப்பு அவர்கிட்ட பார்க்கலாம், அந்த ஷாட்டில் வந்தோடனே பிரித்து மேய்வார். எப்படி எவ்வளோ நாள் ஷூட்டிங் போச்சு அந்த ஹைனா மேக்கிங்? அங்கே ஒரு 13 நாள் ஷூட் போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது 10 நிமிஷத்துக்கு வரப்போகுது இந்த சீன் அப்படின்ற மாதிரி. அதான் அதை பற்றி எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் வரப்போகுது, ஆனால் ஹைனாவோடய பெஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா நான் நேர்லேருந்து பார்த்து வரைக்கும் நான் அதில் ஒர்க் பண்ணது வரைக்கும் அது பெஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மூவி வரட்டும் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ பார்க்கணும் அந்த பெஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, ஐநாக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு என்கரேஜ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ 13 நாள் அந்த காஷ்மீர் குளிரில் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு, ஸோ அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்ததா? ஸோ அந்த டைமில் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? காஷ்மீரில் நாங்கள் போன டைமில் தான் ஸ்னோ வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஓகேவா, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஸ்னோஸ் தான், அவ்வளோ ஸ்னோஸ் இருந்து அங்கே வந்து ப்ரீதிங் பீத்தர்லாம் அவ்வளோவா இது பண்ண முடியாது நம்மளால், ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதால நம்மளால் அவ்வளோவா இது பண்ண முடியாது.
அங்கே நடந்து பேசிட்டு இருக்க சொல்லியே மூச்சு அப்படி வாங்கும். அப்போ ஓடுறது அந்த விஷயத்துலலாம் பண்ண சொல்ல ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் அங்கே எப்படின்னா ரூம் விட்டு வெளியிலே வர முடியாது. நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு ரூம் விட்டு வெளியில் வந்தேனா நம்ம அவ்வளோதான் குளிச்சு அப்படி தான் இருப்போமே, பேசவும் முடியாது. பேசினாலே அந்த ஒரு ஷேக் ஒன்று நடக்கும். உள்ள டெர்மினல்லாம் போட்டு நம்ம அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். எனக்கு என்னென்னா இவ்வளோ ஷேக் ஆகியும் அந்த டெர்மினல்லாம் போட்டு இப்போ தளபதி சார் எதிர்க்க நின்ட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேக்கில் நின்றோம். எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும் என்னடா பண்ண போகிறோம் நம்ம போயிட்டு அங்கே உக்கார் இங்கேயே நம்மளுக்கு ஆடிது அங்கே போய் எப்படிதான் பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தளபதி சார் நிற்க சொல்ல அவர் நம்மளாச்சும் பரவாயில்ல உள்ள டெர்மினல் போட்டிருக்கோம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அவர் வந்து எதுவுமே போடல, நார்மல் காஸ்ட்யூம்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஃபேண்ட் அந்த காஸ்ட்யூம்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த காஸ்ட்யூம்ஸோடு தான் இருப்பார் அவர். அவர் உடம்புல அந்த ஷேக்கிங்கே தெரியாது, அந்த இன்னும் அந்த கெத்து போகவே போகாது தலைவருக்கு மட்டும் அப்படியே நின்றுட்டு அந்த ஷார்ட் அப்போ நின்றுவார். அவர் நிற்க சொல்ல எனக்கு ஒரு வைப் ஆகிடும், தலைவலி சார் நிற்கிறேன் நம்மளா பொசிஷன் நிற்கலான்ட்டு அப்படியே ஒரு இதில் நின்றுவேன். இப்போ இந்த ஃபேஸ் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ டூப் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எனக்கு ஃபீலிங் இருக்கலாம், ஆனால் ஃபீலிங் இருந்தாலும் நான் இஷ்டப்பட்டதாக பண்ணுறேன், ஒரு த்ரில்லு தானே ஓகேவா. எனக்கு எந்த த்ரில்லாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், இந்த மாடியிலேருந்து குதிக்கிறது இந்த ஓடுறது அப்படின்ட்டு நம்ம வீட்டாண்டியே நம்ம ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்ருப்போம் ஓகேவா. இப்போ தளபதி சார் கூட பண்ணுறோன்னா அந்த ஆர்வம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு த்ரோட்ராகி நல்லா இதுவாக இருக்கும். டைரக்டர் சார் கிட்டேருந்து வந்த அப்ரிசியேஷன்னா லொகேஷனை ரொம்ப சைலண்ட் கேரக்டர் ஓகேவா, சைலண்ட்டாக தான் இருப்பாப்புற சைலண்ட்டாக தான் இருப்பார். எதனா ஒரு ஷார்ட் இருந்தால் வந்து பேசுறது எதனா என் லாஸ்ட்டு ஷார்ட்டில் தான் கிட்ட வந்து பேசினார் அப்படி பண்ணணும் கலை அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த ஷார்ட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அப்படியே அசால்ட்டாக ஒரு நார்மல் பர்சன் எப்படி பேசுவாங்களோ அதுமாரி தான் பேசிட்டு போவார். இந்த டேரக்டர் இந்த ஃபீலே அவர்கிட்டே இருக்காது அண்ணன் அதுமாரி. அவர் அண்ணன் வந்து எனக்கு எப்படி சொல்லுவார்னா அப்படி சொல்கிற மாரி தான் அவர் இருப்பார். அந்த டேரக்டர் ஃபீலே இருக்காது மாரி இருக்கும் அவர்கிட்ட. ஸோ இப்போ வந்து செட்டில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது மொமெண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? எனக்கு செட்டில் நடந்தது வந்து தளபதி மட்டும்தான். அவர் வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி பார்த்துட்டே இருப்பேன், எங்கே போனாலும் சைட் அடிக்கிறது பார்த்துட்டே இருப்பேன். இங்கே வந்தால் கூட நின்றுட்டு அவரை மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன், யாருக்கு யார் சைடும் கண்ணு போகாது. அவர் என்னென்ன பண்ணுறாரு என்ன நேரேஷன் பண்ணுறாரு அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஸோ நேரில் ஐனாவை பார்த்தீங்களா? இல்லை நேரில் ஐனாவை பார்க்கலாம், வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ட்ரெய்லரில் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து சிஜியில் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அண்ட் நேரில் வந்து அந்த ஓடுறது அப்போ நீங்கள் எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டிருந்தீங்க? ப்ளூ மேட்டருக்கில் அந்தமாரி காஸ்ட்யூம்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். அதில் தான் என்ன பண்ணவே சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாரி ரன் பண்ணணும் இதுமாரி இப்போ லுக்கு பார்க்கணும் அப்படி ரியாக்ஷன் பண்ணணும்னு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்துக்கலாம் இது அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துல எனக்கு ஒரு அனுபவம் ஆச்சே, வேறு விஷயம் எது பண்ணால் கூட நான் அதை ஈஸியாக பண்ணிவிடுவேன். இந்த இடத்துல நான் கற்றுக்கிறது தான் மேட்ரு, எந்த விஷயம் நான் கற்றுக்கிறேன். இப்போ நான் எதுவுமே இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது பீச்சில் அந்த டூப் போட்டால் கட்டி தூக்கிட்டு போங்க அந்த டூப் போட்டேன், அதுவும் எனக்கு ஒரு அனுபவம், இதுவும் எனக்கு ஒரு அனுபவம். கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். இது நெக்ஸ்ட்டு வேறு எதனா மூவி வந்தால் கூட இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்ல, இது நான் ஏற்கனவே பண்ணது தான், அதனால் நான் பண்ணிவிடுவேன். ஒன்று ஒரு ஒரு விஷயம் பண்ண சொல்ல அதை லைக் பண்ணி பண்ணுவேன், விரும்பி பண்ணுவேன். ஒரு விஷயம் பண்ண சொல்ல அது ரொம்ப பண்ணனா அதை லவ் பண்ணுவேன், லவ் பண்ணி பண்ண சொல்ல எனக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐனா வாயில் அந்த கட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ டேக் போயிருக்கும்? அந்த டேக் வந்து நிறைய டேக் தான் போயிருக்கும், ஏன்னா விஜய் சார் படத்துலேருந்து அந்த ஒரு ஷார்ட்டு பண்ண சொல்லோ ஒரு 3-4 டேக் அதுமாரி போயிட்டுருக்கும் அவர் படத்துட்டு பண்ண சொல்லும். அந்த ஓடுறது அந்த சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்கும், ஒரு 5 மேலேயே இருக்கும் அந்த டேக்லாம். நான் ரொம்ப ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன், இங்கேருந்து அங்கே போயிடுது இங்கேருந்து இங்கே வர்றது ஒரு அதுமாரி பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லரில் உங்கள் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்தது அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல நான் என்னை பார்க்குற மாதிரி தான் இருந்தது, என்னை பார்த்த வரைக்கும் அந்த சீன் நான் தானே பண்ணேன், நான் தானே பண்ணியிருக்கேன், அந்த ரன்னிங் ஓடுறதெல்லாம் நான் தானே பண்ணேன். பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்மளை இப்படி காமிச்சிருக்காங்க, நம்ம ஃபேஸ் தெரியலனா கூட அந்த விஷயம் நம்ம தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இதுவாக இருக்குது. ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அதான் இது இப்போ வந்து இந்த ஐனா மேட்டர் வந்து இவ்வளோ ஃபேம் ஆகுமா இவ்வளோ ரீச் ஆகுமா எனக்கு தெரியவே தெரியல ஓகேவா. அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு டூப் பண்ண சொல்லியோ நான் பண்ணியிருக்கேன், நிறைய டூப் பண்ணியிருக்கேன், அது வந்து இவ்வளோ ஃபேம் ஆகலை ஆகலை இவ்வளோ ரீச் ஆகலை ஆகலை ஓகேவா. மொதல் படம் லியோ சார் தளபதி சார் படம், இதுமாரி டூப் போட்டு இவ்வளோ சேனல்ஸுங்க எனக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா ஐனா மாதிரி நான் மாறினேன், மாறி அங்கே பண்ணதால் மட்டும்தான். அது வந்து நான் வீட்டில் காட்ட சொல்ல வீட்லேயே ஃபீல் பண்ணுவாங்க, இந்த ஐனாக்கு
நீ கழுத பிடிக்கி நீ தான் டூப் போட்டியா இது நீ தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம்மா நான் தான் அப்பாகிட்டே சொல்லுவேன் நான் தான் இதுக்கு நான் தான் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்ட்டு. சரி அப்பா அம்மாலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா அதான் அவங்க வேலையிலலாம் நான் அவங்க வேலையிலலாம் சொல்லுவாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்கள் பையன் நேற்று தான் இன்டர்வியூவில் பார்த்தேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி கூட அப்பா வந்து சொன்னார் என் ஆஃபீஸில் எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணுவாங்க. அம்மா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு இதுக்கப்புறமும் நிறைய சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். Riser, shirts and trousers.